நமது வாழ்க்கையை பற்றி நாம் அறியாவிட்டால் தேவன் நம்மிடம் எதிர்பார்க்கும் நல்லதொரு வாழ்வை நிச்சயமாக நாம் அறிய மாட்டோம் அநேகரது வாழ்வில் இந்த ஒரு அறியாமை இருப்பதாகவே நான் உணர்கிறேன் எல்லோருமே தேவனுக்காக வாழ நினைத்தாலும் அது எப்படி என்பதை சிறிதும் அறியாமல் இருக்கிறோம் தங்களைச் சுற்றி என்ன நடக்கிறது என்பதை பெரும்பாலான மக்கள் அறியாமல் உள்ளார்கள் சில விஷயங்களை ஒதுக்கி ஒதுக்கிவிடுமாறு தேவன் சொல்வதையும் அவற்றை நம்மிடமிருந்து அகற்றி அதிலிருந்து நம்மை அவர் அப்புறப்படுத்துவதையும் பிரித்து வைப்பதையும் அறியாமல் உள்ளார்கள் அநேக மக்களுக்கு ஏற்படும் குழப்பம் தாங்கள் பிசாசுடன் மோதுவதாக நினைக்கிறார்கள் ஆனால் உண்மையில் அவர்கள் மோதுவது தேவனிடம்தான் நம்மிடம் உள்ள மாம்சம் மறிக்காது என்பதை முதலில் உணர வேண்டும் அந்த மாம்சத்தில் சுயநலம் என்ற ஒரு நோக்கம் உள்ளது அது நம்மில் இருப்பது அதை ஒரு கருவியாக வைத்துத்தான் சாத்தான் தன் வலையை விரித்து நம்மை பாவச்செயலுக்கு ஆளாக்குகிறான் மாம்சம் மறிக்கும் என்று வேதம் சொல்லவில்லை நாம் மாம்சத்தோடு மறிப்பதாகவே அது சொல்கிறது பாவங்கள் மறிப்பதில்லை எனவே பாவத்தால் நாம் மறிக்கிறோம் நாம் எதை செய்ய வேண்டும் அல்லது எதை செய்யக்கூடாது என்பதை முதலில் அறிய வேண்டும் நம் வாழ்க்கையில் நிகழப்போவதை தீர்மானிப்பது நம்மிடம்தான் உள்ளது தேவனுடைய சத்தியம் எல்லோருக்கும் பொதுவானது அது யாராக இருந்தாலும் ஒன்றுதான் தேவனுக்கென்று விசேஷித்தவர் யாரும் இல்லை பிறக்கும்போதே வெள்ளி ஸ்பூனை வாயில் வைத்து பிறந்தவர் யாரும் இல்லை தேவனுக்கு கீழ்ப்படிபவர்களுக்கு மட்டுமே அவரது சத்தியம் நிலைக்கும் தேவன் விரும்புவது எப்போதுமே செய்வது சாத்தியமில்லை ஆவியால் அது சுலபமாக நிகழும் மாம்சத்தின் வழியாக நிகழ்வது சுலபமல்ல யோவான் பன்னிரெண்டு இருபத்தி நான்கு அந்த வேதவசனம்தான் என்ற காலையில் நான் வழங்கிய செய்திக்கு அடிப்படையாக இருந்தது அதை மீண்டும் சொல்லப்போகிறேன் ஏனென்றால் இப்போது இங்கே வந்திருப்பவர்கள் அனைவரும் காலையில் வரவில்லை தேவன் தமது புனிதமான வார்த்தையை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார் அது மிகவும் உற்சாகமானது அவர் சொல்வது என்னவென்றால் இது முக்கியமான ஒன்று எல்லோரும் கவனமாக கேளுங்கள் நான் சொல்வதை மிக கவனமாக கேளுங்கள் அது சொல்கிறது மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது கேட்க உற்சாகமாக இல்லையா மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் உங்கள் அருகில் இருப்பவரை மெதுவாக தட்டி இதையே சொல்லுங்கள் இதை கவனியுங்கள் கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும் உங்களால் எழுபது எண்பது வயது வரை வாழ முடியும் ஆனால் யாருக்கும் எந்த நன்மையும் செய்ய மாட்டீர்கள் உங்கள் வாழ்நாள் உள்ளவரையில் நீங்கள் வாழத்தான் போகிறீர்கள் அதில் எடுப்பதை மட்டுமே லட்சியமாக கொண்டு கொடுப்பதை விட்டு விடுவீர்கள் நீங்கள் வாழுகின்ற நாட்களில் தேவன் உட்பட எல்லோரும் உங்களுக்கு உதவ வேண்டும் என்று எதிர்பார்ப்பீர்கள் அதே சமயம் மற்றவருக்கு எந்த ஒரு நன்மையும் செய்வதை பற்றி நினைக்க மாட்டீர்கள் எனவே அப்படி நீங்கள் இருக்கக்கூடாது அப்படி நீங்கள் இருந்தால் நிச்சயம் சந்தோஷமாக இருக்க மாட்டீர்கள் சுயநலம் உள்ளவரும் கந்தியத்தனமானவரும் சந்தோஷத்தை அடைவதில்லை உண்மையிலேயே சந்தோஷம் அடைபவர்கள் தேவனின் நிமித்தம் காரியங்களை செய்பவர் மட்டுமே கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும் செத்ததே அகில் மிகுந்த பலனை கொடுக்கும் வேறு வேத வசனங்களும் உண்டு கலாத்தியர் இரண்டு இருபது பவுல் சொல்கிறார் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன் ஆயினும் பிழைத்திருக்கிறேன் இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் பவுல் மேலும் சொன்னார் நான் தினமும் சாகிறேன் வேதம் சொல்வது இதுதான் இந்த வாழ்வை நாம் மிகவும் நேசித்தால் உண்மையான வாழ்வை நாம் இழக்கிறோம் அதே சமயம் ஒரு நேர்மையான லட்சியத்துடன் நம் வாழ்வு இருந்தால் அந்த வாழ்விற்கு நாம் முக்கியம் அளிக்காமல் இருந்தால் அதோடு தேவனின் நிமித்தம் நாம் வாழ முற்பட்டால் நிச்சயம் தேவன் விரும்புகிற வழியில் நமது வாழ்க்கை இருக்கும் இன்று காலை சில வேத வசனங்களை படித்து அதில் அப்போசிலர் பவுல் ஒரு விஷயத்தை பற்றி குறிப்பிட்டிருக்கிறார் அதாவது மரணம் நமக்குள் வேகமாக கிரியை செய்கிறது அதே சமயம் நாம் வாழத்தக்கதான வாழ்க்கை நம்மிடம் இருக்க வேண்டும் ஒரு விதையை பற்றி நாம் யோசித்தால் சில நேரம் விதைகளை வைத்திருப்பேன் என்று அதை நான் கொண்டு வரவில்லை என்றாலும் அதிலிருந்து நாம் அறிய வேண்டியது நிறைய உள்ளது ஒரு விதையை சுற்றி கடினமான ஓடு இருக்கும் அதில் உயிரும் இருக்கும் ஒரு தக்காளி விதையை எடுத்துக்கொண்டால் அதனுள் தக்காளியின் முளை ஒன்று இருக்கும் ஆனால் அந்த முளை காயாக வேண்டுமானால் அதன் விதை மறித்தாலே அது சாத்தியம் அந்த விதை முளைக்க நாம் என்ன செய்கிறோம் என்றால் அதை நன்றாக குழி தோண்டி பூமியில் புதைத்து அதை தனியே விட்டு விடுகின்றோம் அப்படி புதைக்கப்படும் விதைக்கு உணர்ச்சி இருந்தால் அது மிகவும் வேதனைப்படும் என்று நினைக்கின்றேன் பிறகு அதன் மேல் உள்ள ஓடு உடைந்து அதன் உள்ளே இருக்கும் உயிர் பூமிக்கு மேலே வருகிறது அந்த நிகழ்ச்சி தான் நம்மிலும் நிகழ்கிறது நாம் பிறந்த பிறகு கிறிஸ்துவீனம் ரட்சகராக ஏற்கும் பட்சத்தில் வேதாகமத்தில் சொல்லியபடி அநேக அற்புதங்கள் நிகழ்கின்றன இது பற்றி விளக்கமாக சொல்வது சற்று கடினமாகவே இருக்கும் சர்வ வல்லமையுள்ள நம் தேவனின் கிரியை நமக்குள்ளே இருக்கின்றது இதை மிகவும் தெளிவாக உங்களுக்கு நான் சொல்கிறேன் நாம் பிறக்கும் தாயின் கருவில் தேவனின் சித்தம் விதையாக இருக்கிறது அதாவது இயேசு கிறிஸ்துவை நான் சொல்லுகின்றேன் நமது ஆவியில் அந்த விதையானது கலந்திருக்கின்றது நான் சொல்வது நான் கருத்தரித்திருந்த காலத்தை பற்றியும் என் கருவில் விதைக்கப்பட்டிருந்த விதையானது நன்றாக முளைத்து வளர்வதில் நான் கவனம் செலுத்திய போது ஒரு புதிய வாழ்வு உதயமானது நாம் பிறக்கும்போது புதிய மனிதர்களாக பிறக்கிறோம் என்று வேதம் சொல்கிறது அதாவது பழையவை எல்லாம் நீங்கி நமக்குள் புதியவை பிறக்கின்றது நாம் கண்ணாடியை பார்க்கும் போது நம்மை அதில் பார்க்கிறோம் அதே சமயம் ஏதோ ஒன்று நிகழ்கின்றது அப்படி நிகழ்வதுதான் புதிய வாழ்வு ஆகும் நமக்குள்ளே உள்ளது எனவே நமது உட்புறத்தில் அருமையான விஷயங்கள் பல உள்ளன அதை புரிந்து கொண்டு பிறரிடம் தலை வணங்குவதை நாம் முதலில் தவிர்க்க வேண்டும் ரோமர் எட்டு எட்டில் மாம்சத்தை பற்றி சொல்லப்படுகின்றது மாச உணர்வுகளை பற்றி அந்த உணர்ச்சிக்கு எப்போதாவது அடிமைப்பட்டு உள்ளீர்களா உட்கார்ந்தபடி அதை யோசியுங்கள் உங்கள் மேகையில் வெள்ளை விரிப்பும் துண்டும் அழகிய வேலைப்பாடுள்ள பாத்திரங்களும் உள்ளன எதையும் நீங்கள் கேட்டு பெறலாம் அங்கே அமர்ந்தபடி நீங்கள் கேட்கலாம் குடிக்க தண்ணீர் வேண்டும் யாராவது தருவார்கள் இன்னொரு துண்டு எனக்கு வேண்டும் யாராவது தருவார்கள் இன்னும் கொஞ்சம் காஃபி வேண்டும் இப்படி வேண்டியதை கேட்டு பெறுவது மிக சந்தோஷமாக இருக்கும் என் ஊழியத்தின் தொடக்க காலத்தில் இப்படிப்பட்ட விருந்துகள் பலவற்றை அளித்திருக்கிறேன் பெரும்பாலான கூட்டங்களில் உணவு வரவழைக்கப்பட்டு அவை எல்லோருக்கும் பரிமாறப்படும் மற்றவர்களுக்கு அது மகிழ்ச்சியானது ஆனால் பணத்தை நாங்கள் கட்டுவோம் நம் மாம்சத்தில் தேவைகளை பூர்த்தி செய்யும் போது ஆரம்பத்தில் அது சந்தோஷத்தை தந்தாலும் பிறகு அதற்கான பலனையும் நாம் அனுபவிப்போம் எனவே நாம் கொடுப்பவர்களாக மட்டுமே இருக்க வேண்டும் சூதாடுபவர்களாக அல்ல தவறான காரியங்களை நாம் செய்யக்கூடாது நமக்கு நல்லது என்று தோன்றும் காரியங்களை மட்டுமே செய்ய வேண்டும் அதோடு நல்ல காரியங்களுக்கு மட்டுமே நாம் செலவிட வேண்டும் நம்மை அது பாதித்தாலும் அதை நாம் செய்தே ஆக வேண்டும் அதற்காக எப்போதும் நாம் தயாராகவும் இருக்க வேண்டும் அப்போதுதான் ஒரு அருமையான அற்புதமான வாழ்வை தேவனின் சத்தியத்தின்படி நாம் பெற முடியும் இப்படிப்பட்ட காரியங்களை நாம் செய்யும் போது நன்றாக சிந்தித்து செயல்பட வேண்டும் நல்லதை செய்ய நாம் தயங்கக்கூடாது அதற்குரிய பலன் உரிய நேரங்களில் நமக்கு கிடைக்கும் நம்மிடம் இருப்பது எல்லாமே அருமையான பரிசுகள் அதை தேவ நமக்கு அளித்துள்ளார் நமக்குள்ளே அவர் இருக்கிறார் அதை நீங்கள் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது அதாவது தம்மிடம் உள்ளதில் ஒரு பகுதியை அவர் நமக்கு அளித்துள்ளார் அவர் டார்லினை பாட வைத்துள்ளார் என்னை போதிக்கவும் வைத்துள்ளார் எல்லோருக்கும் அவர் ஈவுகளை அளித்துள்ளார் தேவும் நானும் எல்லாவற்றையும் நிறைவேற்ற பாடுபடுகிறோம் நாங்கள் அதை பற்றி அதிகம் பேசுகின்றோம் அது அவ்வாறே நிகழ்கின்றது இந்த பூமியில் உள்ள எல்லோருக்கும் அவர்கள் நிறைவேற்ற வேண்டிய கடமைகளுக்கான பலத்தை தேவன் வழங்கியுள்ளார் மற்றவர்கள் செய்கின்ற காரியத்தை பார்த்துவிட்டு நாம் சொல்வோம் அது எனக்கு பிடிக்கவில்லையே அது எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது ஆனால் தேவன் உங்களுக்கு என்று வழங்கியுள்ளார் கவனியங்கள் தேவன் தம்மில் ஒரு பகுதியை உங்களுக்கு வழங்கியுள்ளார் அது மிகவும் மகத்தானது அது மட்டுமல்ல தமது ஆவியான படத்தையும் உங்களுக்கு வழங்கியுள்ளார் தேவன் உங்களில் வாழும்போது வல்லமை உங்களிடம் வாழ்கிறது படைக்கும் திறன் உங்களிடம் இருக்கின்றது அன்பு மகிழ்ச்சி சமாதானம் பொறுமை அனைத்துமே உங்களிடம் வந்து சேருகின்றது எனவே தேவ நமக்குள் இருப்பது அற்புதமானது நாம் விரும்பினால் தேவனாகிய விதை நம்மில் முளைக்கிறது கிறிஸ்துவைப் போல் நாம் இருக்க விரும்பினால் நாம் பரிசுத்தாவியோடு இணக்கமாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது அதன் மூலம் அவரது தோற்றம் நமக்கும் ஏற்பட்டு நாம் மேலும் மேலும் பெருமையடைகிறோம் தேவன் உங்களுக்காக செலவழித்திருப்பதை பற்றி ஒரு நிமிடம் சிந்தித்தால் உங்களைப் பற்றி நீங்களே வியப்படைவீர்கள் உங்கள் வாழ்க்கையில் எதையும் நீங்கள் சாதிப்பீர்கள் எல்லாமே தேவனால் நிகழ்வதாகும் உங்களுக்கு என்று ஒரு சிறந்த எதிர்காலம் ஏற்கனவே உறுதி செய்யப்பட்டுள்ளது பழைய வாழ்க்கை உங்களை பற்றிக்கொள்ள கொள்ள விடாதீர்கள் நமக்கு தோல்வி ஏற்படுவதற்கு முக்கிய காரணம் சிலர் நம்மை புறக்கணிக்கிறார்கள் சிலர் நம்மை வெறுக்கிறார்கள் நம்மை பயம் ஆளவும் மீது ஆதிக்கம் செலுத்தவும் ஏன் நாம் இடம் கொடுக்க வேண்டும் கிறிஸ்தவுக்குள் நீங்கள் யார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் உங்களை கண்ணாடியில் நீங்கள் பார்ப்பதைப் போலவோ அடுத்த வீட்டிலும் அலுவலகத்திலும் மற்றவர்கள் உங்களை பார்ப்பதைப் போலவோ கிறிஸ்துவுக்குள் நீங்கள் இல்லை எனவே உங்களுக்கான பதவி உயர்வு மற்றவர்களுக்கு போனால் என்ன அது உங்களுக்கான முடிவல்ல அதே போல் நீங்கள் விரும்பும் ஒரு வேலை உங்களுக்கு வழங்கப்படாவிட்டால் அதுவும் உங்களுக்கான முடிவு அல்ல நீங்கள் தேவனின் பிள்ளைகள் அவரது விதை உங்களுக்குள் உள்ளது சற்று முன் ஒரு தக்காளி பழத்திற்குள் விதை இருப்பதை பற்றி பேசினோமே அதை நினைத்தால் உங்களுக்கு உண்மை புரியும் அதாவது ஒரு விதைக்குள் இருக்கும் ஒரு சிறிய முளைதான் பிற்பாடு ஒரு பெரிய தக்காளி தோட்டத்தையே உருவாக்க வல்லதாக உள்ளது அது தன்னை இழந்தால் தன் வாழ்வை வழங்கினால் அதன் மூலம் ஒரு நிகழ்வு ஏற்பட்டு பல அற்புதங்கள் உருவாகின்றன புதியதும் பலன் தரக்கூடிய அனைத்தும் அதனால் விளைகின்றன அதை ஒரு பெட்டிக்குள் அடங்கியிருக்கும் விதையாக மட்டும் நினைக்கக்கூடாது அதனால் பல வாழ்கின்றனர் இதைத்தான் பவுல் மரணம் நமக்குள் கிரியை செய்வதாக சொல்லுகிறார் எனவே சுயநலத்திற்காக நாம் செயல்படக்கூடாது அதை முற்றிலுமாக நம்மிடமிருந்து களைய வேண்டும் தேவனுக்கு கிழிப்பிடுதலை பற்றியும் நல்லதை நாடுவதை பற்றியும் அவர் சொல்கிறார் அவர் சொல்கிறார் நமக்காக வாழ்வதை பற்றி நாள்தோறும் நாம் எண்ணிக்கொண்டிருந்தால் நாம் நல்ல வழியில் செல்லவில்லை என்ற அர்த்தம் அதை நினைத்து சந்தோஷப்படக்கூடாது அங்கே சிரித்த முகத்தோடு சிலரை பார்க்க விரும்புகிறேன் உங்களுக்கென்று ஒரு வழி இல்லாவிட்டாலும் மகிழ்ச்சியாக இருங்கள் நல்ல எண்ணத்தோடு இருங்கள் நடப்பதை பற்றி கவலைப்படாதீர்கள் தேவன் அதைத்தான் எதிர்பார்க்கிறார் உங்களை நல்ல விதமாக நடத்தாதவர்களையும் நல்லபடியாக நடத்துங்கள் உங்கள் விரோதிகளை மன்னியுங்கள் எப்போதும் சுயநலத்தோடு வாழ்வதை தவறு என்று வேதாகமம் சொல்வதால் நம்மை நாம் வெறுக்க வேண்டும் என்றும் நமக்காக நாம் எதையும் செய்யக்கூடாது என்றும் எப்போதுமே நாம் துன்பப்பட வேண்டும் என்றும் அர்த்தமல்ல சுயநலத்தோடு வாழ்வது பற்றி வேதம் அப்படி சொல்லவில்லை நம்மை பற்றி அக்கறை வேண்டும் நமக்காக ஒரு நல்ல முதலீட்டை செய்ய வேண்டும் அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் நம் வாழ்வில் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் பொழுதுபோக்கு வேண்டும் ஓய்வும் வேண்டும் அதற்காக ஒரு இடத்தில் படுத்துக்கொண்டு சில நிகழ்ச்சிகளை ரசித்துக்கொண்டு கொண்டு பொழுதை கழிக்கக்கூடாது அப்படி செய்தால் அது விபரீதமான முடிவாகும் அதன் மூலம் மரணம் சம்பவிக்கவும் நேரிடும் ஆமன் எல்லோரும் இப்படிப்பட்ட ஒரு நடைமுறையை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லுவேன் அப்படி செய்வதால் நீங்கள் பாதிக்கப்படுவதாக நினைக்கிறீர்களா அப்படி செய்வதால் நான் விரும்புகிறபடி வாழ முடியாமல் என் மாம்சம் பாதிக்கப்படுகிறது என்று சொல்லுவீர்களா நான் யாரிடமாவது சென்று மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று தேவன் கூறினால் நான் எந்த தவறும் செய்யவில்லையே என்று நினைக்க மாட்டேன் அதே சமயம் அவர்கள் என்னை மன்னிக்க வேண்டும் என்றே நினைப்பேன் அது கடினமான விஷயம்தான் இருந்தாலும் தேவனை நான் நேசிப்பதால் அதை செய்வேன் ஏனென்றால் அது அவர் காட்டிய வழி இப்போது நான் சொல்லப்போவதை மிக நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் சில சந்தர்ப்பங்களில் தேவன் நமக்கு கடினமான சோதனைகளை ஏற்படுத்துவார் அது எப்படி நிகழ்கிறது என்று சொல்லுகின்றேன் தேவன் எனக்குள் சில காரியங்களை நிகழ்த்துவார் அதை நான் புரிந்து கொள்ளாத பட்சத்தில் அதை வெளியில் இருந்து நான் சந்திக்கும்படியான ஒரு சூழ்நிலையை அவர் ஏற்படுத்துவார் அப்போது எனக்குள் ஏற்படும் அழுத்தம் வெளியே ஏற்படும் அழுத்தம் உள்ளே ஏற்படும் அழுத்தம் வெளியே ஏற்படும் அழுத்தம் எல்லாம் சேர்ந்து என் மாம்சத்தின் நொறுக்கி அதன் மூலம் தேவன் ஒரு நல்ல வழியை காட்டுவார் ஓ அது ஒரு கொடுமையான வேதனை தேவனிடம் நாம் கீழ்படியும் வரை அது நிகழும் நாம் பாடு நான் பாடி நீங்கள் கேட்க வேண்டாமா நான் கீழ்படுகிறேன் மைக்கேலும் டார்லினும் நானும் ஒரு சாதனையாளர்கள் அப்படித்தானே நான் சொல்வேன் இப்படித்தான் தேவன் நம்மை கையாளுவார் நான் சாப்பிடாத எதையும் கொடுத்து உங்களை சாப்பிட சொல்ல மாட்டேன் ஞாயிறு காலை திருச்சபையில் இருப்பேன் என் கணவருடன் வழியெல்லாம் சண்டை போடுவேன் பிறகு திருச்சபையில் நுழைந்து என் முகத்தை காட்டுவேன் ஸ்தோத்திரம் ஆண்டவரே உமக்கு நன்றி சகோதரி பிரௌன் அலேயா அவ்வளவு மகிழ்ச்சி அங்கிருப்பதில் முக்கியமானவர்கள் முதல் வரிசையில் இருப்பார்கள் ஏன் தெரியுமா நான் முதல் வரிசையில் இருப்பதற்கு காரணம் நான் அந்த திருச்சபையின் தலைவர் என் பெயரில் இருக்கை உள்ளது ஜாய்ஸ் மேரின் இருக்கையில் யாரும் அமர மாட்டார்கள் தவறி அமர்ந்தால் அப்புறப்படுத்தப்படுவார்கள் ஏனென்றால் அங்கே நான் தலைவர் என்னை ஒப்பு கொடுத்தேன் என்னை கொடுத்தேன் காரில் அமர்ந்தேன் டார்லிங் இன்று சமைக்கும் எண்ணம் இல்லை வெளியில் போய் சாப்பிடலாமா வேண்டாம் ஜாய்ஸ் இன்று நான் ஒரு கால்பந்து போட்டி பார்க்க போகிறேன் உடனே நான் வீட்டுக்கு போக வேண்டும் இந்நேரம் போட்டி ஆரம்பித்திருக்கும் என்பார் செய்யறது நான் சொல்வது உங்களுக்கு புரிகிறதா வாரம் முழுவதும் சண்டை அவர் கிடைக்காவிட்டால் இன்னொருவரோடு சண்டை ஏமாற்றும் கோபம் எல்லாம் அடுத்த ஞாயிற்காலே திருச்சபை செல்வேன் கருத்தருக்கு ஸ்தோத்திரம் தேவனுக்கு மகிமைக்கு நன்றி சொல்வேன் எங்கள் பிறகு பிசாசி எப்படி நம்மிடம் மண்டியிட்டது என்று பாடத் தொடங்குவோம் அவன் என் காலடியில் அவன் என் காலடியில் பிசாசி என் காலடியில் தேவனே எங்களுக்கு உதவுங்கள் என்னால் முடிந்தவரை பிசாசை கடிந்து கொள்வதாக அடிக்கடி நான் சொல்வேன் இனி பிசாசை திட்டுவதற்கு என்னிடம் வார்த்தையிலே இருந்தாலும் என் வாழ்வில் அவன் தலையிடுகிறான் பிறகு கோபமாக தேவனிடம் சொன்னேன் என்னிடம் என்ன தவறு இருக்கிறது நான் ஆவிக்குரிய கூட்டங்களை நடத்துகிறேன் நான் தொடர்ந்து ஜெப கூட்டங்களுக்கு செல்கிறேன் ஒலி நடா புத்தகங்கள் என்னிடம் உள்ளன என்னிடம் ஷர்ட் உள்ளது இருந்தாலும் என்னால் வெற்றி பெற முடியவில்லையே பிறகு என் தவறு பற்றி தேவன் சொன்னார் நீ ஒரு சுயநலவாதி அதை சார்ந்திருக்கிறாய் கூடுதலாக நினைக்கிறாய் நீ அதற்கு கட்டுப்படுகிறாய் நீ குழப்பமானவள் நீ சர்ச்சைக்குரியவள் தீர்மானிப்பவள் உன்னிடம் தீய குணம் உள்ளது அந்த நாள் எனக்கு சந்தோஷமான நாள் அல்ல அது எனக்கு நல்ல நாள் இல்லை என்றே நான் சொல்லுவேன் ஏன் என்று தெரியுமா

இப்படிப்பட்ட ஒரு உண்மையை வேறு யாரும் என்னிடம் சொல்லவில்லை அது நிகழ்ந்தது இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பாக பதினாறாவது நூற்றாண்டில் எழுதப்பட்ட புத்தகங்களை தேவன் எனக்கு காட்டினார் அதற்கு முன் நான் கேட்டவை சுகமளித்தல் முன்னேற்றம் ஆவிக்குரிய போராட்டம் உயர்வு மற்றும் வெற்றி ஆம் நம் வாழ்வில் தேவனின் சித்தம் அதுதான் நிச்சயம் தேவனின் சித்தம் அதுதான் அவை நம் வாழ்வுக்கு தேவை என்று அவர் நினைக்கிறார் ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன் இயேசு மறிக்கவில்லை என்றால் நாம் வேதனைப்பட்டிருப்போம் நம் மீது என்ற முத்திரை இருந்திருக்காது முன்பு நான் பாவியாக இருந்தேன் இப்போது நான் வேதனைக்குரிய கிறிஸ்தவன் இல்லை அதைவிட மேலான திட்டம் நமக்காக அவர் வைத்திருக்கிறார் எப்படி இருக்கிறீர்கள் சகோதரரே இயேசு மீண்டும் சகோதரரைவரை இப்படித்தான் நான் சொல்லிக்கொண்டே இருப்பேன் சென்றவாரம் ஒரு பெண் சொன்னது பற்றி சொல்கிறேன் அவள் சொன்னால் ஜாய்ஸ் ஏசு மீண்டும் வரும் வரை என் கை விரல்களை நான் எண்ணிக்கொண்டிருக்க கூடாது என்று பொதித்தீர்கள் அதை ஒரு நல்ல நாளாக நான் நினைக்கிறேன் அதிலே தான் உண்மையான வாழ்வு உள்ளது அதிலே தான் உங்கள் வாழ்வும் உள்ளது எனவே சுயநலத்தை ஒதுக்கிவிட்டு உண்மையான வாழ்வை பெறுங்கள் அதன் மூலம் மகிழ்ச்சியை அடைவதோடு மட்டுமல்லாமல் பிறருக்கு உதவக்கூடிய ஆசிர்வாதத்தையும் நீங்கள் பெறுவீர்கள் மற்றவர் வாழ்வை மாற்றி அமைக்க தேவர் உங்களை பயன்படுத்துவார் நீங்கள் நினைப்பதெல்லாம் நடக்க வேண்டும் என்று நினைக்காதீர்கள் அதை எதிர்பார்த்து கொண்டும் இருக்காதீர்கள் ஆமன் சுயநலத்திற்காக வாழும்போது நம்மை சுற்றி நடைபெறும் விஷயங்களை பற்றி காலையை நாம் பேசினோம் அதை பற்றி விரிவாக சிறிது நேரத்திற்கு பிறகு பேசுவோம் அதற்கு முன் உங்கள் முன் உள்ள இரண்டு பிரச்சனைகளை பற்றி இன்று சொல்கிறேன் அதில் ஒன்று சுகம் மற்றது ஆவிக்குரியது சுகத்தை கையாளுவது நமது உணர்வுகள் அதாவது நமது மனம் நம்மை ஆள்கிறது நாம் நினைத்ததை எல்லாம் செய்வோம் நமது சிந்தனைகள் எல்லாவற்றையும் மிஞ்சி இருக்கும் நான் நினைக்கிறேன் நான் நினைக்கிறேன் இப்போ உன் சொல்றேன் நான் நினைக்கிறேன் நான் நினைக்கிறேன் அது மரணத்தை பற்றியதாகவும் இருக்கலாம் தேவ சித்தம் பற்றி அதிகம் சிந்திக்க வேண்டாம் அதை பற்றி சிந்தித்தால் அதை நீங்கள் செய்ய மாட்டீர்கள் தாவித கோலியாத்தை சந்தித்தது பற்றி வேதம் சொல்வது எனக்கு மிக பிடிக்கும் அவன் வேகமாக போரிட முயன்றான் என்று வேதம் சொல்கிறது சில நேரம் நம் எதிரியை அதிக நேரம் நாம் பார்க்கும்போது அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் நாம் பயந்து விடுவோம் எனவே வேகமாக போரிட முடிவு செய்து சொல்ல வேண்டும் இயேசுவின் நாமத்திலே வந்திருக்கிறேன் நான் என்ன செய்வேன் என்று தெரியாது ஆனால் தேவனை விசுவாசிக்கிறேன் ஆமேன் சுகமான வாழ்க்கை என்பது நாம் விரும்பியபடி வாழ்வது நமது தேவையின்படி வாழ்வது என்று காலை என்ன பேசினோம் நமக்கு என்ன தேவை என்று கேட்பதை முதலில் நிறுத்த வேண்டும் சுகத்தை தேடுவதற்கு காரணமே நம் உணர்வுகள் தான் நம் எண்ணங்களின்படி எல்லாம் நடக்கிறது நான் நினைக்கிறேன் நினைக்கிறேன் நான் நினைக்கவில்லை என் தேவையை நினைக்கிறேன் உணர்கிறேன் என் தேவையை நினைக்கிறேன் உணர்கிறேன் இந்த விதமாகத்தான் எல்லோர் வாழ்க்கையும் உள்ளது அதோடு நாம் அதிகமாக பேசுவதே நம் உணர்வுகளைப் பற்றி நம் தேவையை பற்றி நாம் நினைப்பதை பற்றி உங்களைப் பற்றியும் பிறரை பற்றியும் எண்ணுங்கள் என் நினைவு என் தேவை என் உணர்வு என் தேவை என் நினைவு என் உணர்வு என் தேவை நினைவு என் உணர்வு இது தேகத்தின் வெளிப்பாடு ஆவியின் வெளிப்பாடு அல்ல நம் தேகத்தின் வெளிப்பாடு நமது தேகத்தால் உலகத்தை அறிகிறோம் நமது ஆவியால் தேவனை அறிகிறோம் நமது ஆத்மாவால் நம்மை அறிகிறோம் நாம் திருச்சபைக்கு போகலாமா வேண்டாமா என்று முடிவெடுக்க ஒரு கூட்டம் நடத்த வேண்டிய அவசியம் இல்லை கூடுதலாக காணிக்கை வழங்கலாமா என்பதற்கும் நம்மை நாமே கேட்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை ஆவிக்குரியவராக இருப்போம் அதன் மூலம் ஆவியின் கட்டுப்பாட்டில் இருப்போம் தேவனின் வார்த்தை மட்டுமே ஆத்மாவையும் ஆவியும் பிரிக்கும் என்று வேதம் சொல்கிறது எபிரேயர் நான்கு பன்னிரண்டு தேவனின் வார்த்தை மட்டுமே ஆத்மாவையும் நீங்கள் அறிந்திருப்பதை காட்டிலும் ஜாய்ஸ்மியர் ஊழியங்களில் நீங்கள் மிக முக்கியமானவர்கள் இந்த உலக ஊழியத்தை சாத்தியமாக்குவதற்காய் உங்களை பாராட்டுகிறோம் நண்பர்களுக்கும் பங்காளர்களுக்கும் நன்றி கூறுகிறோம் நாம் இணைந்து பசித்தோர்க்கு உணவும் ஏழைக்கு உடையும் தேசங்களுக்கு நற்செய்தியும் வழங்குகிறோம் உங்கள் ஜெப வேண்டவர்களை பகிர்ந்து கொள்ள ஆதாரங்கள் குறித்து மாநாட்டு விவரங்கள் காண உலகம் கிறிஸ்துவின் அன்பை பகிர்ந்து கொள்ள எங்களுடன் பங்காளர்களாக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது செய்யுங்கள்